இப்போ நான் வந்து ஒரு தோட்டப்புற தமிழ் பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கேன் பாருங்கள். நம் பிள்ளைங்களுக்கு நான் எப்போவுமே நம் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்வேன், நம்ம அரசாங்கம் மாதிரி வேறொரு அரசாங்கம் செய்ய முடியாது. ஏன்னா பாருங்கள், இலவச புத்தகம், இலவச சாப்பாடு, இலவச வைட்டமின், இலவச பால் எல்லாம் நம்ம அரசாங்கம் தான் கொடுக்குது. நம்ம பார்த்திங்களா, ஸ்கூல் யூனிஃபார்ம் முதற்கொண்டு நம்ம அரசாங்கத்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது, வேறொரு அரசாங்கம் கொடுக்காது. இதையும் நானும் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்தியாவில் படித்தா கூட இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களால் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி தோட்டப்புற பள்ளியில் வேலை செய்கிறேன் பாருங்கள். அதால் நம்ம பெற்றோர் கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த அரசாங்கத்துக்காக கடமைப்பட்டிருக்கோம். என் பிள்ளைங்களும் படிச்சிருக்காங்க பாருங்களேன், ஆனால் நம்மளுக்கு அந்த உதவி இல்லை. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு, என் பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்கத்தால் தான் முடியும், அவங்களால தான் நம் பிள்ளையை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும், பெற்றோரால் இல்லை. கண் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. நம்ம இப்போ கொஞ்ச காலமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, பிரதமர் இந்த பிரீம் ஒன் பிரீம் டூ பல பலவித திட்டத்தில் வந்து மக்களுக்கு உதவி. அதே சமயத்தில் இப்போ நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழவங்களுக்கு உள்ள உதவிகள் வந்து நிறைய கிடைக்குது பாருங்கள். சிறு வியாபார கடன் உதவி, இன்னும் மற்ற உதவிங்களாம் நிறையா கிடைக்குது. கண்டிப்பாக அது வந்து அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த எம்ஐசி மூலிமா தான் வருது பாருங்கள். ஸோ அதற்கு வந்து நம்ம தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். இந்த மானியம் கொடுத்த வைபி அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த மானியம் எங்கள் பள்ளியின் மேம்பாட்டுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த மானியம் வந்து தளவாட பொருட்கள், பள்ளி மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ வைபி டத்தோ பற்றி சொல்லணுன்னா, அவர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. இப்போது மண்டபம் கட்டுறதுக்கும் உதவி செஞ்சுருக்காரு. இது வந்து கேமரமலை மக்களின் கனவு, அதுக்கு வேலையை நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் அவர் இன்னும் நிறைய உதவிகள் முக்கியமாக தமிழ் பள்ளிகளுக்கு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். டத்தோஜி பழனிவேலு அவர் வந்து அருமையான மனிதர். நம்ம உதவின்னு போனாக்கா அவர் வந்து இல்லைன்னு சொல்லாமல் நம்மளுக்கு உதவி செய்வார். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப நாள் பாலத்துக்காக போராடிட்டு இருந்தேன், என் குடும்பம் பெரிய குடும்பம், நடந்து போக வர கஷ்டமாக இருந்துச்சு. டத்தோவை பார்த்தேன், சொன்ன அவருடைய பிரச்சனையை, பத்து நாள் தான் இருக்கும், பத்து நாள் சென்று இப்போ எனக்கு செக்கே கொடுத்துட்டாரு பாலத்தை நல்லபடி செய்ய சொல்லி. இதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், வருஷா நேசலுக்கும் ஐயாவுக்கும் ரெண்டாவது இந்த அரசாங்கத்துக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தெரியாது, ஆனால் நான் பார்க்கும்போது நல்ல மனுஷன், எனக்கு செஞ்சுருக்காரு, மற்ற நம்ம இப்போ பார்க்கும்போது கேமரா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் நன்மை இருக்குது தான் நான் சொல்கிறேன். அருமையான அரசாங்கம் வந்து இப்போ இல்லைனாக்கா யாருமே இல்லை தான், நல்லபடியாக தான் இருக்குது. பிள்ளைங்க என் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்குது, என் பையன் வேலை செய்கிறான், காலேஜ் படித்து எல்லாம் அந்த அரசாங்கத்தினால தான். அந்த அரசாங்கம் இல்லைனாக்கா கஷ்டம் தான். அப்புறம் இந்தியா சமுதாயத்துக்கு எங்கள் வழி இல்லையே.